வெல்கம் டு யோகி சேனல். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முகத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து சில டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப எல்லாருமே ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிலர் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர்ஸ்மே நம்ம யூஸ் பண்ணுவோம். முகத்தை கழுவுறதுக்கு நிறைய பேர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே ஃபேஸ் வாஷ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் இருக்கும். ஸோ உங்க ஸ்கின் டைப் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மைல்டா இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ மைல்டா இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நான் வந்து இந்த பயோடிக் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நீ எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்க ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுதோ அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பவுடர்ஸ்மே அப்படிதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பவுடர் வந்து யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க, உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. இல்ல இன்கேஸ் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணுங்க, அதான் நல்லது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கழுவுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த பவுடர் யூஸ் பண்ணி கழுவுறதா இருந்தாலும் சரி, இப்ப ரொம்ப அழுக்கு இருக்கு, நம்ம முகத்தை வந்து நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமா பவுடரோ இல்ல அதிகமா இந்த ஃபேஸ் வாஷோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, நிறைய அப்ளை பண்ணி போட்டு நல்லா அழுத்து தேய்ச்சு கழுவுவாங்க. அப்படி கழுவவே கூடாது. எப்பயுமே பொதுவா வந்து ஃபேஸ் வாஷோ இல்ல இந்த மாதிரி பவுடர்ஸோ எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்க ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும். எடுத்துட்டு லைட்டா மைல்டா இப்படி வந்து தேய்ச்சு கழுவுனாலே போதும். ரொம்ப போட்டு அழுத்தி இப்படி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்படி அழுத்தியே தேய்க்க கூடாது. அப்புறம் வந்து நம்ம முகத்தை கழுவுன ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல சாஃப்டான டவல் எடுத்து இப்படி ஒத்தி தான் எடுக்கணும். எப்பயுமே இப்படி ஒத்தி தான் எடுக்கணும். இப்படி வந்து நீங்க இப்படி அழுத்தி இப்படி தேய்க்கிறதோ இல்ல இப்படி போட்டு சொர சொர சொரன்னு நம்ம ஸ்கின்ன வந்து இது பண்றதோ பண்ணக்கூடாது. குறிப்பா வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே ஒரு சாஃப்டான டவல் வச்சு ஒத்தி எடுங்க. இது வந்து நீங்க குளிச்சதுக்கு அப்புறம்னாலும் சரி, இல்ல நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணதுனாலும் சரி, எப்பயுமே என்ன பண்ணுங்க, ஃபேஸை வந்து என்ன பண்ணுங்க, ஒத்தி எடுங்க. அதான் ரொம்ப நல்லது. இப்ப ஃபேஸ் வாஷ்னு மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம குளிக்கும் போது கூட சோப் யூஸ் பண்ணி முகத்தை கழுவும் பார்த்தீங்களா, அப்பயுமே போட்டு ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. மைல்டாக தான் ஃபேஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக வந்து மசாஜ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஃபேஸில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ வந்து அழுத்தி தேய்க்காதீங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் வந்து அழுத்தி தேய்ப்பாங்க. ஸோ வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. பொதுவாக நம்ம முகத்தை கழுவுறதுக்கு ரொம்ப சூடான தண்ணியோ இல்லை ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சிலருக்கு வந்து என்னன்னா, அந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம டேங்கே சூடாகி தண்ணி சூடாக தான் டேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து தண்ணியை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற சூடு ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணி எடுத்து முகத்தை கழுவ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சூடான தண்ணியோ ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சம்மர் டைம் அப்போ வந்து என்னென்னா மூணு தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே வின்டர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து வெயிலில் போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும். அதே மாதிரி இப்போ இந்த மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்கிரீன் லோஷனோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உடனே அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து செட் ஆகும், சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா செட் ஆகாது, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்கிரீன் லோஷனோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் போடுவாங்க. மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா
ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக ரிமூவ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து அது வந்து சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ வந்து எப்பயுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி மேக்கப்பை ரிமூவ் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்கப் ரிமூவர்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கி அதை வந்து அப்ளை பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்பயுமே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து டோனர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மேக்கப் போடுவாங்க. போடுறவங்க போடுவாங்க, இல்லைன்னா இந்த நாலு ஸ்டெப் வந்து சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நாலு ஸ்டெப்புமே எல்லாருக்குமே செட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து இன்கேஸ் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை வந்து நாலு ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 week இல்லைன்னா 2 weeks வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில். அது வந்து செட் ஆச்சுன்னா ஓகே, இன்கேஸ் செட் ஆகலைன்னா அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அது அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 2 weeks ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா 3 weeks கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னா அதை அப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸ் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.